சர்வ வல்லமையுடைய உயிரை உயிரிலிருந்து பிரிக்கும் யமன் வரும்பொழுது தன்னை யாரும் அறியாமல் எடுக்க வந்த உயிரை நன்மை செய்ததா தீமை செய்ததா என்று எண்ணாமல் அந்த உயிர் உலையில் இல்லாவிட்டால் உயிரை சார்ந்தவர்கள் என்ன கதி ஆவார்கள் என்று பார்க்காமல் அது இளையவரா முதியவரா என்று ஆராயாமல் உயிரை எடுத்து சென்று விடுவார். சர்வ வல்லமையான யமன் வருவதற்கு முன்பு உயிரை உடலில் நிலைப்பறை செய்து இறைவனை அடைய நல்ல தர்மங்கள் நிறைந்த தவங்களை நீங்கள் செய்துவிடுங்கள்.